வேலையை நிறுத்த சொல்லிட்டாங்க. யாருக்குமே லோன் கிடைக்கலையாம், பயஸ் கைவிட்டாங்களாம். அதான் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, ரெண்டு மாசத்துல ஸ்டார்ட் பண்ணிடலாம், நான் பார்த்துக்கிறேன். நீ சொன்னதால லேபர் எல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் சொல்லியிருந்தேனா உடனே செட்டில்மெண்ட் கொடு, பணம் கொடு, என்னோட சண்டை போட்டிருப்பாங்க. இந்தப்பா செக். எனக்கு எதுக்கு சார் கமிஷன்? இது அவங்க அனுப்புனதுக்கு இல்லப்பா, நீ கிளம்புறதுக்காக கொடுக்குறேன். சார் என்ன சார்? உங்களுக்கே வேலை இல்லைடா, உனக்கு மட்டும் ஏதுப்பா வேலை? சார் இந்தப்பா அசோக், இது உன் செட்டில்மெண்ட். சார் என்ன சார் சொல்றீங்க? அசோக் எனக்கும் செக் போட்டாங்க, உனக்கு கொடுத்துட்டு நான் கிளம்ப வேண்டியதான். மெட்ராஸ்ல மட்டும் 150 பில்டிங் அப்படியே நிக்குது. எக்கனாமிக் கிளாஸ் செட் டவுன், உனக்கு தெரியாதா? நம்ம பிசினஸ் 4 வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி ஆகும். அது வரை இதை வச்சுக்க. வீட்டில் என்ன சார் சொல்றது? ஏப்பா வீட்டில் சொல்றேன், வீட்டில் சொன்னா மானம் போயிடும். இன்சென்டிவ் கொடுத்தாங்கன்னு சொல்லு, இதை வச்சு 2 மாசம் ஓட்டு, அதுக்குள்ள வேற வேலை கிடைக்கலாம். நானே பதறி போய் வந்திருக்கேன், நீ செதற விட போறியா? இந்த காசுல டூருக்கு போனா சோறு கிடைக்காதுமா? சோத்துக்கு சங்கு. போலாமா? போலாம் போலாம். பட்டு துணியில கரத்தை தச்சு போட்டுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, இந்த காசுல தச்சுக்கலாமா? பட்டு துணியா போடும்போதே வலி குழுந்துருவீங்களே மாமா. கீழே விழுந்தாலும் எனக்கு கிக் பாக்ஸிங் தெரியும் மாப்ள, அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. கப்பு எனக்கு தான். எனக்கு வேலை கிடைக்காத கண்டிப்பா கிடைக்கும். பில்டிங் ஓனர் இன்ஜினியர் தான் சார், வெளியே எல்லாம் வேலை கேட்க மாட்டாரு. நீங்க வேற எங்க வேலை தேடுங்க. படிச்ச படிப்புக்கு தான் வேலைக்கு போகணும்னா உழைக்க முடியாது. குடும்பத்தை பாருங்க, கௌரவத்தை பார்க்காதீங்க. உழைக்க கத்துக்க தம்பி. ஹலோ சொல்லுங்க. இங்க பெட்ரோல் பங்க் உள்ள போங்க சார், 1 கிலோமீட்டர்ல வரும். ஹலோ. எங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கோம். ஏ என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நார்மல் ஃபீவர் தான். நீங்க வரும்போது 4 இட்லி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. வச்சிடுறேன்.
இருக்கிற 50 ரூபாய்க்கு என்னென்ன வாங்குறது? இட்லி எவ்வளவுமா? 4 இட்லி 60 ரூபாய். 3.5 இட்லி கிடைக்குமாமா? 50 ரூபாய் தான் இருக்கு. நம்மளோட மோசமாகறான். கோமா கட்டாதமா, இட்லி கொலகொலன்னு ஆயிட போகுது. இங்க பாரு தம்பி, படிச்ச படிப்புக்கு தான் வேலைக்கு போகணும்னா உழைக்க முடியாது. குடும்பத்தை பாருங்க, கௌரவத்தை பார்க்காதீங்க. உழைக்கிறது தமிழ்ல இவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்காடா? ரொம்ப அசிங்கமா பேசுறல சார். ஏண்டா இடிச்சது? நீ இடி வாங்கினது அவன், டேமேஜ் ஆகிறது மட்டும் நானாடா. கேவலம் சாம்பார் போட்டதுக்காக என் குடும்பத்தையே கழுவி ஊத்தி வச்சுடா. என்னடா முறைக்கிற? இத்தனை வருஷமா டே நைட்டா நான் விசுவாசமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், எவனே தெரியாத சாம்பார் பையனுக்காக என்னைய நீ கை நீட்ட அடிச்சிடலாம். நீயும் வேணாம், உன் வேலையும் வேணாம், உன் காரும் வேணாம், போடா. வீட்டாண்டா மண்டிய ஓடிக்கிறேன். என்னடா மனசாட்சியே இல்லாம வாடா போடான்ட்டு போற? ஃபீல் பண்ணாதீங்க சார், ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கான். இவன் இல்லைனா என்ன சார், 1000 பேர் கிடைப்பாங்க வேலைக்கு. 1000 பேர் கிடைப்பாங்க பாஸ், இப்ப யார் கிடைக்க மாட்டாங்களே. ஏன் சார்? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது பாஸ். வாங்க சார், உங்களை என் பைக்ல டிராப் பண்றேன். தேங்க்ஸ் பாஸ். தமிழ்நாட்டி இப்படி பாதியில் விட்டு போயிட்டீங்களா? ஐயோ சார், என் பைக்ல பெட்ரோல் இல்லை சார். பெட்ரோல் இல்லையா? அப்ப எப்படி பாஸ் டிராப் பண்ணுவீங்க? என்ன உட்கார வச்சு தள்ளிட்டு போவீங்களா சார்? ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்களை கூப்பிட்டேன், நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. என் நிலைமையை பாத்தீங்களா பாஸ், டிரைவருங்கிற பேர்ல என்ன டார்ச்சர் பண்ணிருக்கான் பாஸ். ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல பிரேக் அடிக்க மாட்டான். சர்ஃபு போல துடைக்கிறேன்ற பேர்ல வெள்ளை கார ப்ளூ காரா மாத்தி வச்சிருக்கான். நான் கார்ல வரும்போது அவனுக்கு பிடிச்ச பாட்டா கேட்பான், நான் காதை திறந்து வச்சுட்டு கேட்காமையே வருவேன். இதெல்லாம் கூட பரவாயில்ல பாஸ், மாசம் 20,000 சம்பளம், டெய்லி 100 ரூபா பேட்டா, இத்தனையும் வாங்கிட்டு என் நடுத்தருள விட்டு போயிட்டான் பாருங்க. உங்களுக்கு டிரைவர் கிடைச்சாச்சு சார். யாரு பாஸ்? அந்த 20,000 கரெக்டாக கொடுத்துருவீங்கல்ல? நீங்கள் ஓட்டுறதை பார்த்து கொடுத்துட்றேன் பாஸ். நல்லா ஓட்டுவேன் சார், பார்க்கலாம். புரியுதா? ஓ, குட் ஹேபிட். $20,000 கொடுத்துட்றேன் பாஸ், வண்டியை மட்டும் பார்த்து ஓட்டுக்கு. நமக்கு மாற்ற டிரைவர்ல டேஞ்சராகவே இருக்காங்க. சார் என் பேர் அசோக். உங்க நீ பின்னாடி ஸ்டிக்கர் பார்க்கலையா நீங்க? ஸ்டிக்கரா? சார் இன்ஜினியர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார், இன்ஜினியருக்கு பதிலா இன்ஜினியர்னு இருக்கு. இல்ல பாஸ், நியூமராலஜி படி என் பேர்ல ரெண்டு ஏ சேர்க்க சொன்னாங்க. என் பேர்ல ஏற்கனவே 3 ஏ இருக்கிறதால நான் இன்ஜினியர்ல சேர்த்துட்டேன். எப்படி பேர்ல தானே சேர்ப்பாங்க, படிப்புலயா சேர்ப்பாங்க? நல்ல வேளை நீங்க பிஏ படிக்காம பிஇ படிச்சீங்க. ஏன் இல்லன்னா பிஏ பக்கத்துல 2 ஏவ போட்டு வா அப்படின்னு. டிரைவர்னா வண்டியை ஓட்டணும், ஓனரை ஓட்டக்கூடாது. ஓகே சார்.